ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். வசந்த நவராத்திரி வருது. அதனால வசந்த நவராத்திரியின் சிறப்புகளையும் பராசக்தி தன்னை இந்த வசந்த காலத்தில் வசந்த நவராத்திரியில் வழிபடுபவர்களுக்கு அவர்களது துன்பங்கள் அனைத்தையும் களைந்து அவர்கள் வாழ்வில் வசந்தத்தை அளிப்பேன்னு சொன்ன அந்த புராண நிகழ்வையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இதை கேட்டாலே அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பது நிச்சயம். சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், அரசியலிலும் வேலையிலும் பதவி உயர்வு வேண்டும், பதவி தொடர வேண்டும், எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வசந்த நவராத்திரி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும். தர்மபுரி கல்யாண காமாட்சி ஆலயத்துல வசந்த நவராத்திரி விரதத்தை ஸ்ரீ ராமபிரான் கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்கும் இடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது, அந்த ஸ்தல புராணமும் சொல்றது. இந்த வசந்த நவராத்திரி இந்த வருடம் மார்ச் 22 மார்ச் 30 வரைக்கும் கொண்டாடப்படுறது. வசந்த நவராத்திரியை லலிதா நவராத்திரி அப்படின்னு அழைப்பார்கள். தேவி வழிபாடு என்பது சக்தியை, அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை, அன்னை பராசக்தியை வழிபடும் முறையாகும். தேவி வழிபாட்டின் பண்டிகைகளில் முக்கியமானவை 9 கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாக்கள் தான். குளிர்கால ஆரம்பமும் அதாவது புரட்டாசி மாதமும், கோடைக்கால ஆரம்பமும் அதாவது பங்குனி மாதமும் யமனின் இரு தாடைகளாக கோரைப்பற்களாக விளங்குவதாக அக்னி புராணம் கூறுகிறது. அந்த இரு தாடைகளிலும் படாமல் இந்த இரு மாதங்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நல்ல ஆரோக்கியம் பெற, நீண்ட நல்வாழ்வு வாழ அருளக்கூடியவள் அம்பிகை மட்டுமே. புரட்டாசி மாதம் குளிர்காலத்தின் ஆரம்பம், பங்குனி மாதம் கோடையின் துவக்கம். இந்த இரு காலங்களுக்குள் அமையும் நவராத்திரிகளை அனுசரித்தால் நன்மை பயக்கும் என்பது உறுதி. 12 12 விதமான நவராத்திரிகள் உண்டு அப்படின்னு சொல்றது சாக்த சாஸ்திரங்கள். அந்த 12 மிக முக்கியமானவை 4. பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுவது, அதாவது தற்பொழுது கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியில் உலகையாளும் பராசக்தியை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். ஆடி மாதத்தில் கொண்டாடுவது ஆஷாட நவராத்திரி, வராகியம்மனை வழிபடுவார்கள். புரட்டாசி மாதத்தில் வருவது சாரதா நவராத்திரி, அம்பாளை முப்பெரும் தேவியர்களாக கருதி வழிபடுகிறோம். தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி, ராஜமாதங்கி என்னும் ஷியாமலா தேவியை முன்னிறுத்தி வழிபாடு செய்வார்கள். அந்த வரிசையில் வசந்த நவராத்திரியில் உலகையாளும் பராசக்தியை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். சக்தி வழிபாடு செய்யும் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் இந்த 4 நவராத்திரிகளையும் கொண்டாடுவது வழக்கம். வருடத்தை 6 ரித்துக்களாக ஆன்றோர்கள் பிரித்துள்ளார்கள். ஒரு ரித்துவுக்கு 2 அந்த ரித்துக்களில் ரித்துனாம் குசுமாக்கரக அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது இந்த வசந்த ரித்து. பருவங்களில் சிறந்ததாக சொல்லப்படும் வசந்த ரித்து. இந்த வசந்த ரித்துவே வசந்த காலம், அதாவது வாழ்வில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம். வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம். மக்களின் மனதிலும் ஆனந்தம் பேரானந்தம் குடிகொள்ளும் காலம். வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் தொடங்கப்படும். மறுநாள் தெலுங்கு வருட பிறப்பாகிய உகாதி பண்டிகை அமையும். இந்த நவராத்திரி ஸ்ரீ ராமநவமியுடன் முடியும். நவராத்திரி நிர்ணயம் என்ற புஸ்தகத்துல வசந்த நவராத்திரி 9 கொண்டாடினால் உலகம் க்ஷேமம் அடையும் அப்படின்னும், ஒரு பட்சம் அதாவது 15 அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை கொண்டாடினால் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிட்டும் அப்படின்னும், ஒரு மண்டலம் அதாவது பங்குனி அமாவாசை முதல் சித்ரா பௌர்ணமி வரை 45 கொண்டாடுவது சகல காரியங்களிலும் வெற்றியை, சகல காரிய சித்தியையும் தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் சில கோவில்கள்ல மட்டுமே இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுறது. வசந்த நவராத்திரி யோகம்ன்ற பக்தி நிலையை தரக்கூடியது. மேரூன்ற ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் இந்த வசந்த நவராத்திரி பொதுவா கொண்டாடப்படும். வசந்த நவராத்திரி வழிபாட்டினால பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், கன்னியர்கள் திருமணம் நிறைவேற பெறுவார்கள், சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள். வசந்த நவராத்திரியை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்வதோடு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யம் பெருகும். அக்னி புராணத்துல ஒரு வருடத்துல 4 நவராத்திரிகளையும் கொண்டாட முடியாதவர்கள் சாரதா நவராத்திரி மற்றும் இந்த வசந்த நவராத்திரியாவது விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுவது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி நவராத்திரி மாதிரி கோலாகலமாக கொண்டாடலன்னாலும் அவரவர் இல்லத்தில் எளிய முறையில் கொண்டாடலாம். அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று வசந்த நவராத்திரி விழாவில் பங்கேற்கலாம். இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி நாட்களில் வீட்டுக்கு வரும் பெண்களை சக்திகளாக நினைத்து பாவித்து அவர்களை கௌரவித்து தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம், தாம்பூலம், ரவிக்கை துணி இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். நவராத்திரி 9 9 கன்னியரை சக்தியாக பூஜிப்பது குடும்பத்துக்கு மிகவும் ஸ்ரேயஸை தரக்கூடியது. அம்பிகை சங்கீத பிரியன்றதுனால முடிந்தால் தினமும் ஒரு பாடலாவது பாடலாம். இயன்றவர்கள் இந்த நாட்களில் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியம் செய்து அம்பிகையை கொண்டாடலாம்.
தேவியை இந்த வசந்த நவராத்திரி நாட்களில் கட்கமாலா ஸ்துதி, லலிதா திரிஷதி, லலிதா சகசிரநாமம், சௌந்தர்ய லகரி போன்ற ஸ்துதிகளால் அர்ச்சித்து வளங்களையும் பெறலாம். இதெல்லாம் சொல்ல முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமகன்னு 108 தடவை சொன்னாலே போதும், அதற்குரிய பலனும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த வசந்த நவராத்திரியை ராமபிரான் கானகத்தில் இருந்த போது நாரத முனிவர் நடத்தி வைத்ததா ராமச்சரித்தம் சொல்றது. வசந்த காலத்துல பகல் பொழுது அதிகமாக இருப்பதால் வசந்த நவராத்திரி பூஜைகள் பகலிலேயே நடைபெறுகின்றன. வசந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கான அந்த புராண நிகழ்வை பார்க்கலாம். அயோத்தி தேசத்தை துருவ சிந்து அப்படின்ற மன்னன் ஆட்சி செய்தான். அவனுக்கு மனோரமா, லீலாவதி என்ற ரெண்டு மனைவிகள். துருவ சிந்து வேட்டைக்கு போன இடத்துல சிங்கம் தாக்கி இறந்து போயிடுறான். அடுத்த மன்னன் யார் அப்படின்ற கேள்வி வருது. முறைப்படி முதல் மனைவியான மனோரமாவின் மகன் சுதர்சனுக்கு முடிசூட்டணும்னு முடிவு செய்யப்படுறது. ஆனால் லீலாவதியின் தந்தை சத்ருஜித், அவர் வந்து தன்னுடைய பேரனும் லீலாவதியினுடைய மகனுமான யுத்தஜித்துக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை அறிந்த மனோரமாவின் தந்தை வீரசேனன் சத்ருஜித்தை எதிர்த்து போரிட்டார். இருவருக்குமான போரில் வீரசேனன் கொல்லப்பட்டார். மனோரமாவும் சுதர்சனும் உயிருக்கு பயந்து காட்டிற்குள் சென்றனர். அங்கு அவர்கள் இருவரும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினர். இங்கு அயோத்தியின் அரச பொறுப்பு யுத்தஜித் வசம் வந்தது. அவன் தன்னுடைய படையை அனுப்பி சுதர்சனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டான். சுதர்சனம் அவரது தாயாரும் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து கொண்டான். அவர்களை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டான். ஆனால் அதற்கு பரத்வாஜ முனிவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அவரையும் கைது செய்ய சொன்னான். அப்போது அவனோடு இருந்த அமைச்சர்கள், முனிவர்களை எதிர்ப்பது நமக்கு நல்லதல்ல, அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னதை கேட்டு மீண்டும் நாட்டிற்கு திரும்பி சென்றான். ஆசிரமத்தில் இருந்த நேரத்தில் பரத்வாஜ முனிதர் சுதர்சனுக்கு அம்பாளின் பீஜ மந்திரமான கிளீம் மந்திர உபதேசத்தை செய்தார். அதை இடைவிடாது சொல்லி வந்தான் சுதர்சன். ஒரு கட்டத்தில் தவ நிலைக்கு, யோக நிலைக்கு சென்றான். அந்த தவத்தால் அவனுக்கு முன்னால் அம்பாள் தோன்றினாள். பல சக்திகளையும் அழிவில்லாத ஆயுதங்களையும் வழங்கினாள். ஒருமுறை பனாரஸ் என்ற நாட்டினுடைய ஒற்றர்கள் இந்த பரத்வாஜ முனிவர் ஆசிரமம் வழியாக சென்றார்கள். அப்போது இந்த சுதர்சன் பலவிதமான ஆயுதங்களை லாவகமாக கையாள்வதை பார்த்தார்கள். அது பற்றி பனாரஸ் நாட்டு அரசனிடம் சென்று நமது இளவரசியை சுதர்சனுக்கு மனம் முடிக்கலாம் என்று சொன்னார்கள். பனாரஸ் மன்னனும் சுதர்சனை முறைப்படி அழைத்து பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். இதை அறிந்த யுத்தஜித் பனாரஸ் நாட்டின் மீது படையெடுத்தான். அப்போது சுதர்சன் பராசக்தி அன்னையிடமிருந்து வரமாக பெற்றிருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு யுத்தஜித்தை வெற்றி கொண்டான். போருக்கு பின் சுதர்சன் சசிகலா திருமணம் இனிதே நடைபெற்றது. அனைவரும் தேவியின் மந்திரத்தை உச்சரித்து அவளை வணங்கினர். இதனால் மகிழ்ந்த பராசக்தி அவர்களுக்கு முன்பாக தோன்றி, என்னை வருடம் தோறும் இந்த வசந்த காலத்தில் வழிபாடு செய்யுங்கள், உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் நடைபெறும் என்று கூறி மறைந்தாள். திருமணத்திற்கு பிறகு பரத்வாஜ முனிவரின் அறிவுரைப்படி அயோத்தியின் அரசனாக சுதர்சன் முடிசூட்டிக் கொண்டான். தன்னுடைய மக்களுடன் ஆண்டுதோறும் வசந்த காலத்தில் இந்த வசந்த நவராத்திரியை கடைபிடித்து தேவி பராசக்தியை வழிபட்டு வந்தான். இப்படி தோன்றியதுதான் வசந்த நவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குடும்பத்துக்கு மிகவும் ஸ்ரேயஸை தரக்கூடிய வசந்த நவராத்திரியில் தேவி பராசக்தியை வழிபட்டு சகல சௌபாகியங்களையும் பெறலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. நமஸ்காரம்.